இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வணக்கம். இன்னைக்கு கீதாவின் சமையல் அறையில ஒரு அரேபியன் டிஷ், அல்பஹாம் சிக்கன். இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து சிக்கனோட லெக் வித் தை பீஸ். இது வந்து பார்பிக்யூ மாதிரி தான் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து இப்போ வந்து அதை தவாவில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பார்பிக்யூ இருக்காது இல்லை, ஸோ தட் அதை தவா ஃப்ரைல இல்லை மைக்ரோவேவில் செய்யலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர் பவுடர், டர்மரிக், இங்கெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன், அதே நீங்களும் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் வந்து கால் கப், இதுக்கு வந்து லெக் பீஸ் வித்து தை, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய். இது மேரினேட் பண்ணுற இன்க்ரீடியன்ட், இது வந்து அரைச்சி அதோட கலக்கணும். இப்போது மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கர்ட் ஊற்றுறோம், அதுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறோம், ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இப்போது சால்ட்டு, டர்மரிக், சில்லி பவுடர், இது எல்லாமே அவங்கவுங்க காரம் அவங்க உப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான். கரம் மசாலா, இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றணும். பவுடர்ஸ் எல்லாமே ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெயும் ஊற்றி. இப்போ வந்து டொமேட்டோ, ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸை வந்து அரைச்சி அதில் சேர்க்க போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், ஆனியன், டொமேட்டோ இது எல்லாத்தையும் அரைச்சி இப்போ விழுதாக வச்சுருக்கேன். இதை இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் மேரினேஷனுக்கு வச்சிடலாம்ப்பா. மேரினேஷனுக்கு வச்சு 2 hours ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம தவாவில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான். இப்போது இரும்பு இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் இது பண்ணால் போதும். இதுக்கு மூடி எடுத்துக்கோங்க, மூடுறதுக்கு நான் 2 பீஸஸாக வைக்கிறேன். பாருங்கள் நல்ல இதாக இருக்குது, மேரினேஷன் நல்லா இருக்குது. சிம்மில் தான் வச்சுருக்கேன், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஸோ தட் இது வந்து நல்லா ஈவனாக குக் ஆகணும், உள்ளெல்லாம் நல்ல மசாலாலாம் இறங்கணுன்றதுக்காக நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். மேலே லைட்டாக ப்ரெஷ்ஷில் ஆயிலில் நல்லா லேசாக தடவி மட்டும் விடுங்க, விட்டுட்டு ஒரு லெட் போட்டு மூடிடுங்க. இது அப்படியே குக் ஆகட்டும். லிட் ஓப்பன் பண்ணியாச்சு, அதை மூடி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஹை ஃப்ளேம் வைக்கலாம், அப்போ தான் கிறிஸ்பாக வரும். கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சா போதும். இப்போ குக் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒன்று திருப்பி போட்டுட்டேன், இது போட்டு கொஞ்சம் நல்லா அமுத்தி விடுங்க. உள்ளே பாருங்கள் குக் ஆன அந்த ஃப்ளஷ் தெரியுது, பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஐஸ் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணோன்னே இது ரெடி ஆகிடும். இப்போது இன்னும் 2 leg pieces இருந்ததில் அதை வந்து மைக்ரோவேவ் அவனில் குக் பண்ணி காட்டலான்ட்டு தான் அதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெயை வந்து சும்மா நீங்கள் இப்படி கோட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இப்போது மைக்ரோவேவ் அவனுக்குள்ளே வச்சு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ காம்பி தான் வைக்க போகிறோம், அது எதுனா மைக்ரோ ப்ளஸ் கிரில்லு. மைக்ரோ எதுக்குன்னா உள்ளே எல்லாமே அந்த போன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆகணும் அதுக்காக. கிரில் வந்து மேலே நல்லா ரோஸ்ட் ஆகி வர்றதுக்காக கிரில்லு. இப்போது காம்பியை செலக்ட் பண்ணணும், காம்பியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டைமிங் செட் பண்ணோம், 20 minutes வச்சுருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு சைடு பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு 5 minutes வச்சு இந்த சைடு வைக்கலாம். வெறும் க்ரில் ஆப்ஷன் மட்டும் வச்சா போதும் நீங்கள். இது இப்போ ஜஸ்ட் மேலே வந்து நம்மளுக்கு இது குக்கிங் நல்லா ஆகிடுச்சு, மேலே வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரணும் அவ்வளோதான். அதனால வெறும் க்ரில் ஆப்ஷன் வச்சா போதும். பிளேட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
அல்ஃபகம் சிக்கன் வித் கபூஸ் அப்புறம் இது வந்து தவா ஃப்ரை பண்ணியிருக்கிறது இது வந்து அவன்ல பண்ணது அவன்ல பண்ணது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிடும் ஏன்னா தண்ணி எல்லாம் அது இழுத்துக்கும் நீங்கள் எதுலனாலும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குபூஸ் ஒரு வாயை எடுத்துகிட்டு இந்த சிக்கனை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கூட வந்து இந்த மயோனீஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்கள்லாம் அப்படியே ஹோட்டலே வீட்டுக்கு வந்துருச்சுன்னு நினச்சிப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மயோனீஸ் வந்து வீட்டில் பண்ணது தான் இது வேறு ஒரு வீடியோவாக நான் போடுறேன் நான் குபூஸ் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் அதனால் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க அந்த லிங்க்கை இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஆல் Peter Chadu